இருக்கு. அந்த ப்ராடக்டோட பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்பைரலினா அப்படிங்கிறது, கடல் பாசி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மற்றொரு பேர் நன்னீர் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து இதை ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிஎச்என்ற அடுத்த ஒரு பெஸ்ட் சூப்பர் ஃபுட், வேர்ல்டோட நம்பர் டூ சூப்பர் ஃபுட் இதுதான். ஸோ இன்னைக்கு இந்த ப்ராடக்டை வந்து டிஎச்என் ஏன் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது, அவ்வளவு பழமையாய்ந்த ஒரு விஷயம் இது. ஓகேங்களா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை சயின்டிஸ்டும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இதை வந்து ஊட்டச்சத்துக்களின் அரசி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இது இன்னைக்கு வந்து சூப்பர் ஃபுட்டு, கிரேட் ஃபுட் ஃபார் டுமாரோ அப்படிங்கிறாங்க. நாளை காலத்துல நம்மளுக்கு உணவு எதுவும் கிடைக்காத பொழுது மனித இனத்தையே காப்பாற்ற போற வேலையை இந்த கடல் பாசி தான் செய்ய போறது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா சுகாதார அமைப்புகளும் எல்லா மேலை நாடுகளும் இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம தண்ணியில பார்ப்போம் இல்லைங்களா, பாசி பார்ப்போம் இல்லைங்களா, அதே தான். ஆனா இது அந்த இதனோட வடிவம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பாசிலேயே நிறைய ரகம் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா நிறைய வடிவங்கள்ல இருக்கு. இது நீல பச்சை கலர்ல இருக்கும், அதே மாதிரி சுருள் சுருளா இருக்கும். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோன்னா ஒரு குட்டி குட்டி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதனாலதான் இதுக்கு வந்து பேர் வந்து ஸ்பைரல் என்ன அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கடல் பாசியை வளர்க்கறதுல டிஎக்ஸ்என் வந்து ஒரு உன்னதமான டெக்னாலஜியை வச்சு, ஸோ ரொம்ப 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 நேச்சுரலா ஹை குவாலிட்டி கடல் பாசியை வளர்த்து அதை பவுடர் பண்ணி, ஸோ இது அவங்களோட ஓன் ஃபார்ம்லேண்ட். இங்க நம்மளோட இந்தியாவை பொறுத்த மட்டும் பாண்டிச்சேரியிலே வந்து அற்புதமான இந்த ஃபார்ம்லேண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய நான் அந்த சயின்டிஸ்ட் டாக்டர் லிம் அவங்க வந்து இதுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜியாக வச்சிருக்காங்க. வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பைர்லன்னா டிஎக்ஸ்என் கிட்ட இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்பைர்லன்னா நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனோட ஊட்டச்சத்தோட மகிமையை சொல்லும்பொழுது 1 கிராம் ஸ்பைர்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ காய்கறி பழங்கள் சாப்பிட்டதுக்கு சமானம் தான். மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், நினைச்சு பாருங்க, நம்ம வந்து மருத்துவமனைக்கே போகாத ஒரு வாழ்க்கையை விரும்புகிறோம், மருந்தே இல்லாத ஒரு வாழ்க்கையை விரும்புகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ரொம்ப மிக முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு நிறைய சத்தான உணவை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு சத்தான உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற பெரிய பிளேட்ல இருக்கிற பிரியாணியோ ரைஸோ எல்லாம் கிடையாது. உடம்புக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எங்கே இருக்குன்னா காய்கறி பழங்கள்ல தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம டெய்லி வீட்டில் வந்து 1 கிலோ காய்கறி பழம் நம்ம யூஸ் பண்றோமான்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப். அப்படியே இருந்தாலும் அதை 4 பேர் பங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 1 கிராம் கடல் பாசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎக்ஸ் என்ன பண்ணுங்க, 300 மில்லிகிராம் கேப்சூல் அளவில் அதை கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 கேப்சூல் அப்படிங்கிறது 1 கிராமுக்கு சமானம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்பிளோட பலன் கிடைக்குது, சிக்கனோட பலன் கிடைக்குது, பட்டாணியோட பலன் கிடைக்குது, நம்மளோட கோஸ் காய்கறியோட பலன் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம நீங்க இங்க என்னென்ன படம் பாக்குறீங்களோ, சோ கேரட், மீன், தக்காளி, வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, ஸ்ட்ராபெரி, எலுமிச்சை, பால், முட்டை, திராட்சை பழம், குடைமிளகாய், மஞ்சள் பூசணி, அரிசி, ஓகேங்களா, பிரெட், சோ இத்தனை வகையான உணவு பொருளோட ஊட்டச்சத்துக்களும் ஒருங்கே அந்த கடல் பாசியில இருக்கிறது தான் அது குயின் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்ற பேரை பெற்றதுக்கு காரணம். ஓகேங்களா, நினைச்சு பாருங்க, இத்தனை உணவும் டெய்லி நம்ம ஒரு உடலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா அந்த உடல் செம்ம சூப்பரா இருக்கும், மருந்தே தேவைப்படாது அதுக்கு. ஓகேங்களா, மருத்துவமனையே தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது நம்ம இந்த ஸ்பைர்லினா பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பாக்குறதுக்கு இருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த ஸ்பைர்லினா வந்து பெஸ்ட் ப்ராடக்ட், ஏன்னா இப்போ வாட்டிட்டுன்றதை நம்ம பார்த்துட்டோம், இது குயின் ஆஃப் நியூட்ரிஷன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஸோ இதனோட மகத்துவங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 100% இயற்கை, 100% இயற்கை. அதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா இயற்கையோட ஒட்டி வாழணும்னு சொல்லுவாங்க. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையோட, ஓகேங்களா, இயற்கையை பறிச்சு எடுத்துட்டு வந்து அதை எண்ணெயில போட்டு பொறிச்சு சுட்டு வேக வச்சு நாசம் பண்ணிலாம் கிடையாது, 100% நேச்சுரலா நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, வளர்த்து பவுடர் ஆக்கி அதை அப்படின்னு நம்மளுக்கு கேப்சூல் அடைச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதை நம்ம சாப்பிட்டோம்னா 100% நேச்சுரல் ஃபுட்டு உலகத்துலேயே இதுதான். ஓகேங்களா, ஸோ நம்ம உடம்பு அவ்வளோ சந்தோஷப்படும் அதை சாப்பிட்டுறது அப்படின்னா. அது மாதிரி சேஃப் ஓல் ஃபுட், ஓகேங்களா, அது ஒரு முழுமையான உணவு. இதுலயே நம்ம வந்து அதுலேருந்து ஏதோ பிரிச்சு அதுல சத்துக்கள் மட்டும் எடுக்கிறது அது மாதிரிலாம் செய்ய, அது ஒரு முழு உணவு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இதுவும் வந்து பார்த்தா உடல் முழுக்க வேலை செய்யும், உடல் முழுக்க உச்சந்தலையில இந்த ஹேர் தலைமுடி இல்லைன்னா ஆரம்பிச்சு நம்மளோட நுனிக்கால் நகம் வரையும் வேலை செய்யும். ஓகேங்களா, ஸோ எல்லா இடத்துக்கும் பலன் கொடுக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன விதமான சில பேர் சிக்கா இருப்பாங்க, நம் சில மருத்துவ முறைகள்ல இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னாங்க, அதோட சேர்ந்து இதை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஏன்னா இதுவும் ஒரு உணவு பொருள் தான்,
இதை நம்ம பச்சிலும் குழந்தையில இருந்து கொடுக்கலாம், டே ஒன் பேபில இருந்து இதை சாப்பிடலாம், டே ஒன் பேபில இருந்து. ஓகேங்களா? சோ இப்ப இதனோட பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது எடுக்கிறதுனால ஒரு உடலுக்குள்ள என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த உடம்பு அருமையான வளர்ச்சியை பெறும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அப்போ வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து வளர்ச்சி நடக்குதா இல்லையானா, எல்லார் உடம்புக்குள்ளயும் தினந்தோறும் புது புது செல்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றது. சோ அந்த பிறப்பு, அந்த செல் பிறக்கிறதுனாலதான் நம்ம வந்து ரொம்ப நாள் எங்க இருக்கிறோம், நீண்ட ஆயுளோட இருக்கிறோம். ஓகேங்களா? சோ அந்த குரோத், செல் குரோத்துக்கு இது ரொம்ப மிக மிக முக்கியமான காரணியா நம்மளுக்கு விளங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இது வந்து அழகான அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்குற மூலக்கூறுகள் இந்த கடல் பாசையில அவ்வளவு நிறைய இருக்கு. அதே மாதிரி மூன்றாவது மெமரி. இன்னைக்கு வந்து சின்ன குழந்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சவால் நிறைந்த உலகத்துல அவங்களுக்கு ஞாபக சக்தி இருந்தாதான் வருங்காலத்துல அவங்க லைஃபே செட்டில் ஆகும்னு இருக்கு. சோ இதுல அற்புதமான அந்த நினைவாற்றலை பிறக்கக்கூடிய சக்தி இந்த கடல் பாசிக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம கிடைக்கிற இன்னொரு பலன் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை வராது. இது எடுக்கிறதுனால நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வராது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா கார்டியாக் ப்ராப்ளம் வராது. அது மாதிரி சக்கர நோய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது எடுக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நமக்கு இதுல கிடைக்குது. இதனோட விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, ஒரு கேப்சூலோட விலை 4 ரூபாய் தான். இதனோட ஒரு கேப்சூலோட விலை 4 ரூபாய் தான். ஓகேங்களா? சோ இதுக்கான சில சான்றுகள்லாம் நம்ம பார்க்கலாம். ராஜா முத்தைய மருத்துவக் கல்லூரியில 150 பொம்பளை குழந்தைங்க ஏஜ் 11-13 இருக்கவங்களுக்கு கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை டிஎக்ஸ்என் மேற்கொண்டு, தொடர்ந்து 6 மாதம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கடல் பாசி கொடுத்து அந்த ஆராய்ச்சி டாக்டர்கள் நிரூபிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கெல்லாம் இந்திய மருத்துவக் கழகத்தை சார்ந்த மிகப்பெரிய மருத்துவர்கள். இது இந்திய மருத்துவக் கழகத்துல வெளியிடப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. இது கடல் பாசி கொடுத்த குழந்தைங்க எல்லாம் சூப்பரா வளர்ந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே நல்ல ஹைட் கிடைச்சது, சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வெயிட் கெயின் கிடைச்சது, அவங்களோட உடம்புல ஹீமோக்ளோபின் நல்லா ரைஸ் ஆச்சு, அதாவது அனிமிக்கு இல்லாம ஒரு நிலை அடைஞ்சாங்க அப்படிங்கிறது. சோ இது தாய்வான் நாட்டுல வாங் ஜேஎச் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், கடல் பாசி சாப்பிட்றவங்களுக்கு ஞாபக சக்தி இழப்பு ஏற்படுறது இல்லை அப்படிங்கறத நிரூபித்த ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட். சோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா, பப்மெட் அமெரிக்கால வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க, ஸ்பைலனா சாப்பிட்றவங்களுக்கு வந்து வைரஸ் தாக்கம் வராது. அவங்க ஸ்பைலனா அவங்க உடம்புக்குள்ள இருக்கும்பொழுது அவங்க உடம்புக்குள்ள போன வைரஸால மல்டிப்ளை ஆக முடியாது, வைரஸால உள்ள இனப்பெருக்கம் பண்ண முடியாது. அதனால வைரஸ ஆன்டி வைரலா இது ரொம்ப சிறப்பா திகழுது அப்படிங்கறத வந்து ஸ்பைலனா கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சோ இதை எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பாக்கலாம் நம்ம. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, டோஸ் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் 1:4:6 ஃபார்முலா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் நம்ம. சோ இங்க என்னன்னா, முதல் நாள் ஒரு கடல் பாசி கேப்சூல் எடுத்துக்கலாம் இல்ல டேப்லெட் எடுத்துக்கலாம், 2வது நாள் 2 எடுத்துக்கலாம், 3வது நாள் 4 எடுத்துக்கலாம், 4வது நாள் 6 எடுத்துக்கலாம். சோ மினிமம் ஒரு 2-6 கேப்சூல்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு போதுமானது. 2 கேப்சூல்லேருந்து 6 கேப்சூல், குழந்தைங்கன்னா ஒரு 2-3 கேப்சூல் எடுத்துட்டாங்கன்னா போதும், அடல்ட்டா இருக்கும்போது ஒரு 6 கேப்சூல் வரையும் எடுக்கலாம். ஓகேங்களா? எடுக்க இது எவ்வளவு எடுத்தாலும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இது மினிமமா ஒரு பாடிக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தம் சப்ளை பண்றதுக்கான அளவுகோல். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம படிப்படியா டோஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் அந்த டீடாக்சிபிகேஷன் பார்த்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, இதுவும் உடலை சுத்தம் பண்ணும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு முதல் நாள் ஒரு கேப்சூல் சாப்பிடுறீங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை, அடுத்த நாள் நீங்க டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்த இது பிரச்சனையே இல்லைன்னா, இன்னும் அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்கலாம். ஓகேங்களா? குட். சோ இந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் இப்பதான் ஸ்பைலனா சாப்பிட்டேன், ஒரு வாரம் கழிச்சு எனக்கு சளி வராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. சோ தொடர்ந்து நான் அந்த ரிசர்ச்ல சொன்ன மாதிரி, தொடர்ந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல ஒரு அப்படியே சக்தி நம்மளால பெறறத உணர முடியும், நம்ம கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா வளர்றத பார்க்க முடியும், நம்ம எப்பயுமே சுறுசுறுப்பு அதிகமாகறத நம்மளால பார்க்க முடியும், நினைவு திறன்லாம் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால உணர முடியும் ஒரு ஓராண்டு காலம் சாப்பிடும்போது. ஸோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்பைலனாவோட டோசேஜ் பேட்டர்ன். ஓகேங்களா?